ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழி உப்புக்கறி, சிக்கன் உப்புக்கறின்னு சொல்லுவாங்கள்ல, வெறும் வரமிளகா மட்டும் போட்டு செய்கிறது, அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது செய்கிறக்காக நமக்கு தேவையான வரமிளகா எடுத்து அதோடய விதைகளை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்படி நீட்டு வாக்கில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாயை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த விதையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம விதைக்க போடலாம், இல்லைன்னா அதில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இப்போ இதை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு, அரை கிலோ சிக்கன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 300 கிராம் அளவுக்கு சிக்கன், அரை கிலோ சிக்கன் எடுத்தோம்னா 300 கிராம் அளவுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சிக்கனை வந்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்குது. இப்போ ஒரு மண்சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் அதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் கடுகும் சோம்பும் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் வேண்டாம். இந்த கடுகும் சோம்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு பொரியட்டும், சோம்பும் பொரியட்டும். அடுத்தது நம்ம வந்து எடுத்து வச்சுக்க பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வேறு தக்காளி, இஞ்சி போட்டு பேஸ்ட் எதுவும் வேண்டாம். நம்ம பூண்டு மட்டும் தட்டி போடுவோம், வேறு எதுவும் தேவை இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பூண்டு வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அரை கிலோ சிக்கனை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் வந்து பூண்டை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தோலோடையே தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அதை சேர்த்தாச்சு. இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் கிரேவி வராது, செமி கிரேவி மாதிரி இருக்காது, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சிக்கனை உப்பு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இந்த உப்பு தண்ணியில் ஊற வைக்கிற சிக்கன் வந்து எந்த ரெசிபிக்கு வேணாலும் நல்லாயிருக்கும். சாஃப்ட் ஆகும் சிக்கன், சிக்கன் வந்து ஹார்ட் ஆகாது. அது இந்த மாதிரி ட்ரையாக செய்கிறதுக்கெலாம் கண்டிப்பாக அப்படி நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்தாச்சு. அடுத்தது மஞ்சள் தூள். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறதே இல்லை. ஒரு வேளை நீங்கள் சிக்கனை வந்துட்டு தண்ணியில் ஊற வைக்கல, வாங்கி கழுவிட்டு அப்படி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இல்லைனா நமக்கு வந்து இப்போ நான் செய்கிற மெத்தடு படி தண்ணியில் ஊற வச்சுருந்தீங்கன்னா நமக்கு இதுக்கு தண்ணி தேவைப்படாது. இப்போ வரமிளகாயும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி இருக்கு. அடுத்து வந்து நம்ம சிக்கனை சேர்க்க வேண்டியதான். இதில் வந்து எண்ணெய் நடுவில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் கொஞ்சமாக திரும்பவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம கழுவி ஊற வச்சுருந்த சிக்கனை தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்தாச்சு. இதுலேருந்தே நமக்கு தண்ணி விடும். அந்த தண்ணியிலே வந்து நமக்கு சிக்கன் நல்லா வெந்துடும். இதே சிக்கன் ரெசிபி கூட இப்போ தேங்காயை பல்லு பல்லாக கீறி போட்டோம்னா அதுவும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வந்து மூடி வச்சு இடைக்கிடைக்கு திறந்து திறந்து விட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகும் நமக்கு இந்த சிக்கன் வேகிறதுக்கு. இடையிடையில் திறந்து திறந்து நம்ம கிண்டி கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். இன்னும் சிக்கன் வந்து நமக்கு வேகலை, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாம்பார் கூட ரசத்து கூட அப்படி சொல்கிறத விட சும்மாவே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டில் சும்மா இதை எடுத்து வச்சு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நமக்கு ஏகதேசம் ரெடி ஆயிடுச்சு. இன்னி கூட ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். வரமிளகாயோட வாசமும் கருவேப்பிலை வாசமும் நல்லாயிருக்கும். நம்ம கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லியலையும் தூவி நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இதை வந்து சாப்பாட்டில் பரட்டி தான் சாப்பிட போகிறேன். குழம்பு எதுவும் இல்லாமல் வெறும் இந்த சிக்கனை போட்டு தான் நான் பரட்டி சாப்பிட போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா கலர் ரெட்டாக வந்ததுக்கப்புறம் நமக்கு சிக்கனை வந்து நம்ம அமுத்தி பார்த்தோன்னா வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நம்ம பரிமாற வேண்டியதுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும்.
அவ்வளோதான் பாருங்கள், நம்முடைய சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாட்டில் வந்து இதை போட்டு பரட்டி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி லஞ்ச் முடிஞ்சுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.